நான்கு நாட்களுக்கு தொடர் விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகின்றது. இந்நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றனவா என கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். அங்கு பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்த அவர், அதிக கட்டணம் வசூலித்த பேருந்துகளை நிறுத்தி அங்கேயே கூடுதல் கட்டணத்தை பயணிகளிடம் திருப்பி வழங்க உத்தரவிட்டார். மேலும் தனியார் பேருந்துகளில் கட்டண வசூல் குறித்து கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மீது அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக காலையிலிருந்து புகார் வந்து கொண்டிருந்தது. ஆன்லைனிலேயே கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மீண்டும் புகார் வந்தது அடிப்படையில் ஒரு 3 பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 2 மடங்கு 3 மடங்கு என்று அவற்றையெல்லாம் உடனடியாக திருப்பி அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நானே நேரடியாக 5 பேருந்துகளில் ஏறி சோதனை செய்யப்பட்டதில் 2 பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பதை நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அரசு ரீதியாக சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது அதிகாரிகள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.